Hi friends, நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா மாடல் प्रिपरेशनல புஷ் புல் எப்படி யூஸ் பண்றது அப்புறம் ஒரு ஃபேஸோட கலர் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றத பார்க்க போறோம். நான் வந்து இப்போ ஒரு சாலிட் ஒன்னு வரையிறேன். ஒரு Black ஒன்னு வரையலாம். அதுக்கு சைஸ் கொடுத்துக்கிறேன். சாலிட் எக்ஸ்ட்ரூட் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிளாக் ஒன்று வரைஞ்சிருக்கேன். இதை வந்து இப்போ இந்த ஃபேஸ் மட்டும் நான் இந்த பக்கம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை இந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை பேக்கில் இருக்கிறது பண்ணணுமோ, இல்லை டாப்லேயோ, நீங்கள் எந்த ஃபேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ மாடல் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. அதில் புஷ் புல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அந்த ஃபேஸை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆரோ மார்க் வரும். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு உங்களுக்கு இப்போ 100 mm வேணும்னா 100 mm கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு இந்த ஃபேஸ் வந்து இல்லை கொஞ்சம் புஷ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு -50 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது புல் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் இதே மாதிரி நீங்கள் எந்த ஃபேஸ் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம். இதுதான் புஷ் அண்ட் புல்லு. இப்போ வந்து இன்னொன்று பார்த்துடலாம். இதில் வந்து இப்போ இந்த டாப் ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வேறு கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் ஃபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மாடல் ப்ரிப்பரேஷன்லேயே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலரோ எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு இங்கேயும் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபேஸோட இந்த டாப் ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு வேறு கலரில் சேஞ்ச் ஆகிக்கும். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த கலரும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புஷ் புல் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம், இல்லை இதை டிக்ரீஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து வேறு ஏதாவது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.